நேஷனல் ஹெரால்ட் விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் எம்பி ராகுல் காந்திக்கு அமலாக்கத்துறை சம்மன். 7 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கை கிளறுவது ஏன் என கேள்வி. சரக்கு மற்றும் சேவை கட்டணம் வரி வருமானம் மே மாதத்தில் 1.40 லட்சம் கோடியாக உயர்வு. மத்திய நிதி அமைச்சகம் தகவல். மேலடுக்கில் நிலவும் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை உட்பட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் மாவட்ட வாரியாக செயல் வீரர்கள் கூட்டம். முதற்கட்டமாக நீலகிரி, கோவை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் வரும் 6, 7 மற்றும் 11 தேதிகளில் நடைபெற உள்ளதாக தலைமை கழகம் அறிவிப்பு. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை. தமிழகத்தில் 6 இடங்களுக்கு தாக்கல் செய்த திமுக, காங்கிரஸ், அதிமுக வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்பு. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து போட்டியிடும் திமுக, அதிமுக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியின்றி தீர்வாக வாய்ப்பு. 7 சுயேட்சைகளின் மனுக்கள் நிராகரிப்பு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் சிபிஐயால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 71 பேர் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர். வரும் 6ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. திமுக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளின்படி பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி நடத்தப்பட்ட தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட 5000 பேர் மீது வழக்கு பதிவு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைப்பு. 134 ரூபாய் குறைக்கப்பட்டு 2373 ரூபாய்க்கு விற்பனை. மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை, திருவலாங்காடு வந்தடைந்தது. பூக்களை தூவி வரவேற்ற விவசாயிகள். இலங்கையிலிருந்து மேலும் 3 பேர் ராமேஸ்வரம் வருகை. காவல்துறையினர் விசாரணை நடத்தி அகதிகள் முகாமில் தங்க வைப்பு. தஞ்சையில் நகை வியாபாரியிடம் 6 கிலோ தங்க நகைகள் மற்றும் 14 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. சிசிடிவி காட்சி அடிப்படையில் கொள்ளையர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. திருமலை திருப்பதியில் 7 மலையானை தரிசிக்க செல்பவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து செல்ல தடை. சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிப்பு தீவிரம். தூத்துக்குடி பூச்சந்தையில் பூக்கள் விலை 2 மடங்காக அதிகரிப்பு. தொடர்ச்சியாக மூர்த்த நாட்கள் வருவதாலும் வரத்து குறைந்ததாலும் விலை உயர்ந்தது. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. எச்சரிக்கையுடன் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகங்களுக்கு சுகாதாரத்துறை கடிதம். கேரளாவில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. 2 மாதங்களுக்கு பின்னர் தினசரி பாதிப்பு 1000ஐ தாண்டியது. பாடகர் கிருஷ்ணகுமார் குன்னத் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல். கேகேயின் திடீர் மறைவு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் உருக்கம். கொல்கத்தாவில் மரணமடைந்த பாடகர் கிருஷ்ணகுமார் குன்னத்துக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை வழங்கப்படும். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு.
பாடகர் கிருஷ்ணகுமார் குன்னத்தின் மறைவு இயற்கையானதல்ல கொல்கத்தா காவல்துறை வழக்கு பதிவு பிரேத பரிசோதனை செய்ததில் காலதாமதம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உருவாகி வரும் ராமர் ஆலயம் கருவறைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சீனாவின் விண்வெளி ஆய்வு திட்டத்தில் விண்வெளிக்கு பயணித்த மூவர் குழு அவர்களது அன்றாட வாழ்க்கை சூழல் குறித்த வீடியோ வெளியீடு எதிர்காலத்திலும் காங்கிரசிற்காக பணியாற்ற மாட்டேன் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கருத்து காஷ்மீரில் பண்டிட் சமூகத்தை சேர்ந்த ஆசிரியை தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பாதுகாப்பு கோரி பண்டிட் சமூகத்தினர் பேரணி அரசு ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை மத்திய அரசு தகவல் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் மீண்டும் அமைதி நிலவ கத்தோலிக்க மத தலைவர் போப் சிறப்பு பிரார்த்தனை எழுபது ஆண்டுகள் மகாராணியாக நீடிக்கும் எலிசபெத் நாடு முழுவதும் பவளவிழா கொண்டாட்டம் களை கட்டியது அமெரிக்காவில் ரசாயன ஆலையில் பயங்கர தீ விபத்து அச்சத்தால் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்ற பொதுமக்கள் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்க வீரர்கள் நாளை இந்தியா வருகை இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை பதவிக்கு போட்டியிடும் திமுக அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது இதையடுத்து 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர் தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு 6 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் 10 தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி இத்தேர்தலில் திமுக சார்பில் தஞ்சை திரு கல்யாணசுந்தரம் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் திரு கிரிராஜன் ஆகிய 3 பேர் கடந்த 27 தேதி வேட்புமனு தாக்கல் செய்தனர் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் ஒன்றிய அதிமுக செயலாளர் திரு ஆர் தர்மர் ஆகியோர் நேற்று முன்தினம் மனு தாக்கல் செய்தனர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் மனு தாக்கல் செய்தார் இவர்களோடு சுயேட்சை வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்நிலையில் மாநிலங்களவை பதவிக்கு போட்டியிடும் திமுக அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டதை அடுத்து 6 பேரும் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்த சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாததால் தள்ளுபடி செய்யப்பட்டன தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழை பெய்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இந்த ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வந்த நிலையில் நேற்றிரவு முதல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சோலூர் நடுவட்டம் தலைக்குந்தா பிங்கர் போஸ்ட் பாலாடா நஞ்சநாடு அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி அப்பர் பவானி குந்தா மற்றும் பைகாரா ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கேத்தியில் 5.6 சென்டிமீட்டர் மழையும் பாலகுலாவில் 3.6 சென்டிமீட்டர் மழையும் சேரங்கோட்டில் 2.6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது தஞ்சையில் நகை வியாபாரியிடம் 6 கிலோ தங்க நகைகள் மற்றும் 14 லட்சம் ரூபாய் கொள்ளை இடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது சிசிடிவியில் பதிவான காட்சிகள் அடிப்படையில் கொள்ளையர்களை பிடிக்க 4 தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்
சென்னையைச் சேர்ந்த நகை வியாபாரியான மணி என்பவர் நேற்று தஞ்சைக்கு சென்று அங்குள்ள நகை கடைகளுக்கு நகைகளை விற்பனை செய்துள்ளார். பின்னர் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு உணவகத்திற்கு நேற்றிரவு சென்று உணவு சாப்பிட்ட அவர் நகைப்பையை கீழே வைத்துவிட்டு பணம் கொடுத்துள்ளார். அப்போது ஒரே நிறத்தில் சீருடை அணிந்த 9 பேர் அவரை சுற்றி நின்றதாக கூறப்படுகிறது. பணம் கொடுத்துவிட்டு நகைப்பையை எடுத்த கீழே பார்த்தபோது நகைப்பையும் அவரை சுற்றி நின்றவர்களும் காணவில்லை என கூறப்படுகிறது. காணாமல் போன நகைப்பையில் 6 கிலோ நகைகள் 14 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து நகை வியாபாரி மணி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவியில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை பிடிக்க 4 தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பணத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது டக்குன்னு நகை பேக்கை எடுத்துட்டு ரெண்டு பேர் ஓடுறாங்க. ஓடினபடி சுதாரிச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு, ரெண்டு பேர் பேக்கை எடுத்துகிட்டு ஓடுறத பார்க்குறாரு. பின்னாடியே துரத்திட்டு வரும் பொழுது இந்த படிக்கட்டில் அவர் பதஸ்தத்தில் வர்றது வாட்டி இவங்க வேகமாக ஓடி வந்து இங்கே நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்த நிகழ்வு. தஞ்சாவூரில் இது ஒரு மிகப்பெரிய நகைக்கடை வியாபாரிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு கடையிலையும் அந்த நகை வியாபாரி ஏறி இறங்கினதுனால அந்த கடையில் கொஞ்சம் சிசிடிவி கேமராவை போட்டு பார்க்கும் பொழுது ஒரே ட்ரெஸ்ஸில் அவங்க வந்திருக்கிறாங்க. அதாவது வெள்ளை ஷர்ட்டு அணிஞ்சு ஜீன்ஸு பேண்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு 7-8 பேர் வரிசையாக போயிட்டுருக்கிற மாதிரி சிசிடிவி கேமராவில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ மிஸ் ஆகிருக்குன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. உண்மையாக மிஸ் ஆகிடுச்சா, யார் வந்தாங்க என்னென்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ விசாரிச்சப்பட்டு சொல்லுவேன். இப்போ தான் அந்த பில்லெல்லாம் வாங்கி கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிக்கலை, முடிச்ச அப்புறம் தான் தெரியும். இல்லை ஒன்றுன்னா சொல்கிறார், ஒரு கடைக்கு போனேன் வாங்கினேன் போனேன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம க்ரெடிட்டாக எதுவும் சொல்ல முடியாது. ஒரு கரெக்டான வேல்யூ ஒன்றுன்னு நம்ம அசஸ் பண்ணாமல் சொல்ல முடியாது. ஓ, அவர் சொல்கிறத வச்சு சொல்ல முடியாது. இல்லை அந்த பர்டிகுலர்ஸ் இல்லை, இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜ். ஒரு சொல்லி இன்சிடென்ட் நடந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே சொன்னால் அவங்க வாட்ச் பண்ணிருப்பாங்க, அலர்ட் ஆகிடுவாங்க. தமிழகத்தில் கல்வி தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் தொடக்கப்பள்ளியில் 40% ஆசிரியர்கள் கூட இல்லை என்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு தோல்வி காரணமாக மாணவர்கள் தற்கொலை செய்யும் நிலை மாற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடக்கப்பள்ளிகளில் 40 விழுக்காடு ஆசிரியர்கள் இல்லை. சில தொடக்கப்பள்ளிகளுக்கு வந்து 1 ஆசிரியர் தான், சிலது அது கூட கிடையாது. பெருமையான பள்ளிகள் தொடக்கப்பள்ளிகள் வந்து மரத்தடியில் நடத்திட்டுருக்காங்க. இதுதான் ஃபவுண்டேஷன், அடித்தளம் கொடுக்கறது இதுதான். அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு அடித்தளம் இல்லாமலேயே பள்ளிக்கூடம் நடத்தினா எப்படி எந்த நிலைக்கு வருவாங்க? இப்போ நீட்டு தேர்வு அந்த பிரச்சனை தான். அதுலேயும் நீட்டு தேர்வில் ஏன் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்பிக்கை இல்லை. இன்னும் 50-60 மாணவ மாணவிகள் கடந்த 4-5 ஆண்டுகளில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். அனைவருக்கும் தரமான இலவச கல்வியை தர வேண்டும். ஏன்னா இப்போ கல்வியெல்லாம் வணிகமாக மாறிக்கின்ற சூழலில் அது மாற்றி அமைத்து தரத்தை கொடுக்க வேண்டும். இலவசமாக கல்வி கொடுக்கணும். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 134 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எவ்வித குறைப்பும் செய்யப்படவில்லை. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை, இறக்குமதி செலவு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் கூட்டமைப்பு நிர்ணயித்து வருகிறது. இதில் பெட்ரோல், டீசல் விலை தினமும் மாற்றியமைக்கும் நடைமுறையும் கேஸ் சிலிண்டர் விலையை மாதத்திற்கு ஒருமுறை அல்லது 2 மாதத்துக்கு 1 முறை மாற்றியமைக்கும் நடைமுறையும் பின்பற்றப்படுகிறது. அந்த வகையில் கேஸ் சிலிண்டருக்கான விலை உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் காரணமாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் உயர்த்தப்படாமல் இருந்தது. தேர்தல் முடிந்ததும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டது. சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 1018.50 ரூபாயாகவும் வர்த்தக சிலிண்டர் 2507 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நடப்பு மாதத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. அதில் வர்த்தக சிலிண்டர் விலை 134 ரூபாய் குறைக்கப்பட்டு 2373 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் சிபிஐயால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 71 பேர் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகினர்.
தூத்துக்குடியில் கடந்த 2018 ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கூறி நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 101 பேரில் 30 பேர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். இந்நிலையில் மீதமுள்ள 71 பேர் இன்று மதுரை மாவட்ட சிபிஐ நீதிமன்றத்தில் நீதிபதி திரு பசும்பொன் சண்முகையா முன்பாக நேரில் ஆஜராகினர். இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 6 தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழாவையொட்டி படகு போட்டி நடைபெற்றது. கொடைக்கானலில் கடந்த 24 தேதி தொடங்கிய கோடை விழா நாளையுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் கொடைக்கானல் ஏரியில் படகு போட்டி நடத்தப்பட்டது. ஃபெடல் படகு போட்டியில் இரட்டையர் மற்றும் நால்வர் என இரண்டு பிரிவாக போட்டி நடைபெற்றது. இதில் 60 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இரட்டையர் ஃபெடல் படகு போட்டியில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த ரமேஷ், ஜீவிகா ஆகியோர் முதலிடத்தையும், திருவாரூரைச் சேர்ந்த உதயா, செல்வி ஆகியோர் இரண்டாம் இடத்தையும், சந்தோஷ்குமார், புவனேஸ்வரி ஆகியோர் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர். நால்வர் பெடல் படகு போட்டியில் கொடைக்கானலைச் சேர்ந்த ரித்திக், உதயா, சாந்தம்மாள், செல்வி ஆகியோர் முதல் பரிசையும், தென்காசியைச் சேர்ந்த ஐயன் கண்ணு, அபி, சஞ்சீவ் ராவ், மணிகண்டன் குழுவினர் இரண்டாம் பரிசையும், முத்துக்குமார், முத்துராமன், யுவராஜ், சுவாதி குழுவினர் மூன்றாவது பரிசையும் பெற்றனர். பின்னர் நடைபெற்ற துடுப்பு படகு போட்டியில் வடபாண்டி முதலிடத்தையும், தவுத் இப்ராஹிம் இரண்டாம் இடத்தையும், ஃபெலிக்ஸ் ராஜ்குமார் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர். படகு போட்டியில் வெற்றி பெற்றோர்களுக்கு மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் சிவராஜ் தலைமை தாங்கி பரிசுகளை வழங்கினார். கேரளாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிரடியாக உயர்ந்து 1000 தாண்டி உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதல் அலை, இரண்டாம் அலை, மூன்றாம் அலை என கொரோனா தொற்று மக்களை அச்சுறுத்தியது. முதல் 2 அலைகளில் நாட்டில் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் 3 அலையில் உயிரிழப்புகள் பெருமளவில் குறைக்கப்பட்டன. இந்த நிலையில் நாடு முழுவதும் கொரோனா தினசரி பாதிப்பு மெல்ல அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிரடியாக உயர்ந்து வருகிறது. கேரளாவில் 2 மாதங்களுக்கு பின்னர் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 1197 பதிவாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை நேற்று 800 கடந்தது. பின்னணி பாடகர் கிருஷ்ணகுமார் குன்னத் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெல்லியை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணகுமார் குன்னத் கே என ரசிகர்களால் அழைக்கப்பட்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என பல்வேறு மொழி திரைப்படங்களில் ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார். காதல் தேசம், மின்சார கனவு, காக்க காக்க, அந்நியன், மன்மதன், சவஞ்சி ரெயின்போ காலனி, கில்லி உள்ளிட்ட தமிழ் படங்களில் கே பாடிய பாடல்கள் அனைத்தும் பெரும் வெற்றி பெற்றவை. தமிழில் விரைவில் வரவுள்ள லெஜண்ட் திரைப்படத்திலும் அவர் 2 பாடல்களை பாடியுள்ளார். இந்த நிலையில் கொல்கத்தாவில் உள்ள குருதாஸ் நஸ்ருல் மன்சா கல்லூரி வளாகத்தில் நேற்று இரவு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாடிக்கொண்டிருந்த போது கேவுக்கு உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவருடைய மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி, பாடகர்கள், நடிகர், நடிகையர் என பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கேகேயின் மறைவு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும், அவருடைய பாடல்கள் மூலம் அவரை நினைவு கொள்வோம் என்றும், அவருடைய குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாடகர் கே மரணம் இயற்கைக்கு மாறானது என கொல்கத்தா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கல்லூரி கலாச்சார விழாவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாடகர் கேவுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பே கே உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கே மாரடைப்பால் மரணம் அடைந்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பாடகர் கே மரணம் இயற்கைக்கு மாறானது என கொல்கத்தா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருந்த கேகேயின் உடல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பிற்பகலில் கேகேயின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது.
கொல்கத்தாவில் உயிரிழந்த பின்னணி பாடகர் கே கே உடலுக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை வழங்கப்படும் என மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள பாடகர் கிருஷ்ணகுமார் குன்னத்தின் உடல் இன்று மாலை கொல்கத்தா விமான நிலையத்திலிருந்து அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. இந்நிலையில் கொல்கத்தா விமான நிலையத்தில் கே கேயின் உடலுக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். விமான நிலையத்தில் வழங்கப்படும் அரசு மரியாதை நிகழ்வில் தானும் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களால் தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சியை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனாவை கட்டுப்படுத்த வரும் 12ஆம் தேதி 1 லட்சம் இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை என கூறிய அவர், பாதிப்புள்ள நாடுகளிலிருந்து வருபவர்களை கண்டறிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாடுகளிலிருந்து பன்னாட்டு விமான நிலையங்களுக்கு வருபவர்களும் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். நாங்களும் கூட இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கோ அந்த சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் இந்த தொற்று இந்த குரங்கு அம்மை இருக்கிற ஒரு 12-13 நாடுகள், ஸ்பெயின், ஜெர்மனி, யூகே, யூஎஸ் மாதிரியா ஒரு 12 நாடுகளில் தான் அது இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த நாடுகளிலிருந்து வருபவர்களை எப்படி கண்காணிக்கிறார்கள் சுகாதார ஆய்வாளர்கள் என்பதை நேரடியாக போய் பார்க்கவிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து முகத்தில் கொப்பளம் இருக்கா, இல்லை கை காலில் எங்கேயாவது சுரங்கு இருக்கா, வரும்போது ஒன்றும் கூச்சப்படாமல் அவங்கள கேட்கறதும், கேட்டு அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னு காட்டினாங்கன்னா அந்த மாதிரிகளை எடுத்து உடனடியாக ஆய்வகத்துக்கு அனுப்புறதுமான அந்த பணியை செய்ய சொல்லியிருக்கிறோம். இது வரைக்கும் வந்ததில் இது ஒரு 4 நாட்களாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பன்னாட்டு விமான நிலையங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரியான பாதிப்பு தென்படவில்லை.